தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சை பெற வந்த இரண்டு இளைஞர்கள் குடிபோதையில மருத்துவரை தாக்கிய சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து, தஞ்சாவூர் வண்டிக்கார தெரு பகுதியைச் சேர்ந்த ராகவன் ஆகிய இருவரும் ஒரத்தநாடு பகுதியில செல்லும் பொழுது சாலையில விபத்துக்குள்ளாகியிருக்காங்க. இதனால சிகிச்சை பெறுவதற்காக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நேற்றிரவு சென்றிருக்காங்க. கூடவே அவங்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் சென்றிருக்காங்க. அதுல ஒரு சில நண்பர்கள் குடிபோதையில இருந்ததா கூறப்படுது. சிகிச்சைக்கு தாமதம் காட்டியதாகவும் கூறப்படுது. இதைத் தொடர்ந்து விபத்துக்கு உள்ளான மாரியப்பன், ராகவன் மற்றும் அவங்களுடைய நண்பர்களுக்கும் பயிற்சி மருத்துவர் அருண் பாண்டியனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இறுதியில ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளக்கூடிய காட்சியும் நாற்காலியை தூக்கி அடிக்கும் காட்சிகளும் அங்க இருக்க சிசிடிவி கேமராவில பதிவாகியிருக்கு. இது குறித்து பயிற்சி மருத்துவர் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. ஒரு தரப்பு பயிற்சி மருத்துவர்கள் இன்னைக்கு அதிகாலையில பணிக்கு செல்லாமல் புறக்கணிச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு மருத்துவர்கள் எல்லாருமே பணிக்கு திரும்பியிருக்காங்க. இந்த சம்பவம் தஞ்சையில மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சம்பந்தப்பட்டவர்கள் மேல வழக்கு பதிவு செய்து உரிய விசாரணை நடத்தப்படும்னு காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரவணோட பேங்க் புக் போட்டேன் சார், வாட்டர் மட்டும் கீழே வருது நிற்கிறேன் சார்.